இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா சார் உங்கள் ஆன்மீகத்தில் நான் நிறையா ஃபாலோ பண்ணுறேன் ஒரு நபர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் எதிர்ப்பாக போட்டார்னாலே பத்து பேர் அதுக்கு வந்து இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் கரெக்டாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நபரை வந்து வெளியாக்கிடுறாங்க ஸோ இதுவே ஒரு பெரிய குடுப்புன பாருங்களேன் ஏன்னா அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணி இத்தனை பூஜைகள் பண்ணுற அந்த பலன்களே அவளுக்கு நிறையா தெரியும் இன்றைக்கி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு திருஷ்டிகள் போகிறதுக்கு யானை கண் சொன்னோம் இல்லையா இன்றைக்கி அமேசானில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த யானை கண் போட்டு நிறையா பேர் அதாவது யானைக்கண்ணோட அந்த படத்தை வந்து நிறையா பேர் வாங்கியிருக்காங்க அமேசான்லேயே அதை போட்டிருக்காங்க இதுக்கு மேலே நம்ம பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எல்லா ஊர்கள்லேயும் அதை வாங்கிட்டுருக்காங்க அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து ரீச் ஆயிருக்கு இல்லையா சரி இன்றைய தினத்தில் அதே மாதிரி திருஷ்டிகள் போகிறதுக்கு நிறையா திருஷ்டிகள் தான் சார் எனக்கு இருந்துன்றிருக்கு இது போகணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க கேள்வி அதற்குண்டான பதில் இப்போ நான் காசிக்கு போயிட்டு வந்தேன் ஸோ போயிட்டு வரும்போது திருஷ்டிகள் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தேன் அந்த கோயிலுக்குள்ளே போகும்பொழுதே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் உடம்புல ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் யாருன்னு கேட்குறலா வேறு ஒன்றும் இல்லை காலபைரவருடைய சன்னிதி இந்த காலபைரவர் திருஷ்டிகளை போக்குவார் எதிர்மறையான எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் போகும் அங்கே வந்து பாபான்னு சொல்லுவாள் அவ்வளோ விசேஷங்கள் அந்த பைரவருக்கு இரவு 12 மணி பூஜை பார்த்துட்டுனா அவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் நிறைய பேர் இப்போ எங்கூட போகும்போது வந்தாள் அவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி அற்புதமான பலம் பார்த்துட்டேன் அப்படின்னா காலபைரவருக்கு இருக்கு அப்போ திருஷ்டிகள் போகிறதுக்கு கால பைரவர் இந்த கால பைரவரை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் எந்த பைரவரை சார் நான் வச்சுக்கலாம் இதோ காமிக்கிறேன் இதுதான் திருஷ்டிகள் போகிறதுக்குண்டான கால பைரவர் இந்த பைரவர் பார்த்துட்டோம்னா ரொம்ப விசேஷகரமான பைரவர் இதைத்தான் நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறது நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் பார்த்துட்டேன்னா அதே மாதிரி பதவிக்கு வேண்டி உத்தேசித்து வச்சுட்டுருக்கிறவ கூட இந்த பைரவரை வச்சுப்பார் மேலே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக மரகத பச்சை கொண்ட கிரீடத்தை வந்து வச்சுட்டுருக்கார் ருத்ராட்சத்தை வச்சுட்டுருக்கார் சுவாமியினுடைய திருக்கண் பார்த்துட்டேன்னா அவ்வளோ விசேஷமாக இருந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி ருத்ராட்ச ஆபரணங்கள்லாம் போட்டுட்டு அற்புதமான காட்சி இந்த பைரவரை வந்து நம்ம வந்து வீட்டு வாசலில் வச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து பயங்கள் போகும் திருஷ்டிகள் போகும்னு சொல்லுவாள் இந்த பைரவருடைய படத்தை நம்ம வச்சுக்கும் போதே வாஸ்து சம்பந்தமான தோஷங்கள் போகும் எப்பேற்பட்ட கெடுதல் இருந்தாலும் போக்கக்கூடிய அற்புதமான பைரவர் இந்த பைரவரை வந்து சப்போஸ் நம்ம வீட்டு வாசலில் வச்சுக்கணும் இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அவள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பைரவரை வீட்டில் வச்சுருந்தாலே எந்த பயமும் கிடையாது அதே மாதிரி பைரவரை வேண்டின்ற ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது வெற்றின்னு சொல்லுவாள் ஏன்னா இரண்டு பக்கம் பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக பச்சை நிறங்களில் சுவாமிக்கு பார்த்துட்டேன்னா ஆபரணங்களை கொண்டா பச்சை நிறமே வெற்றிக்கு உண்டானதுன்னு சொல்லுவாள் அதுமாதிரி நம்ம ஒரு நினச்சி உத்தேசித்து ஒரு காரியம் பண்ணுறோம் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய அற்புதமான சக்தி கொண்ட பைரவர் இந்த பைரவர் முத்து மாலையோட தரிசனம் இந்த பைரவரை வீட்டில் வாசலில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயஷ்டத்தில் இன்றைக்கி எல்லோரும் பைரவரை வந்து பிரத்யக்ஷமாக இது வந்து காசியில் இருக்கக்கூடிய பைரவரை தரிசனம் பண்ணுறோம் அவ்வளோ விசேஷமான பைரவர் இந்த பைரவர் இங்கே நிறையா பேர் நான் எப்போ போயிட்டு வரேனோ அவளுக்கெல்லாம் இது வாங்கி தர வழக்கங்கள் உண்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிகளில் நிறையா பேர் கேட்பா சார் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க சார் மந்திரம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி படத்தையே காமிச்சுட்டேன் இந்த கால பைரவர் வீட்டில் வச்சுருந்தாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நான் எப்பப்பெல்லாம் போயிட்டு வரேனோ அத்தனை பேருக்கும் இதை வாங்கி கொடுக்குற வழக்கங்கள் உண்டு சரி மீண்டும் அற்புதமான ஆன்மீக தகவல் சந்திக்குவேன் உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி